வீடுகளெல்லாம் விதி நெறி விளங்க ஆடல் செய்து அருளும் அரும் பெரும் பொருளே. ஒவ்வொரு வீடும், வீடு என்றால் நம்ம வீட்டை, நம்ம வீட்டை ஹோம் சொல்கிறோமே அது சொல்கிறோம், இதுவும் வீடு தான். இதற்கெல்லாம் சில நெறிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒழுகினால் நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், இல்லாவிட்டால் எது கிடைக்குமோ அது கிடைக்கும். இது ஒரு வள்ளலார் பாடியது, ஒரு மெய்ஞானி பாடியது, அப்படியே வைத்து விட்டோம். இதற்கு ஆதாரமே இல்லை. ஏறத்தாழ 1942 வாக்கிலே தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகின்றார், இந்த வழி இப்படியாக இருக்கும் என்று. சைவர்கள் சொல்வார்களே, வானே அப்படின்னு சொல்லவங்க வானாகி வழியாகி ஒளியாகி என்று சொல்வார்கள். ஆகி ஆகி இது அதுவாயிற்று, அது அதுவாயிற்று அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஆயிற்று? அங்கே தான் ஒரு கேள்வி. சத்விசாரம் என்பது இங்கே தான் வருகிறது. உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமானது 9 வகை சொல்லுகின்றார். அதிலே இந்த பூமி, இந்த கடல், அதிலே உள்ள உப்பு, சந்திரன், சூரியன், இதைகளெல்லாம் சேர்த்து தான் முதல் செல்லை உருவாக்கியது. அணு என்பது வளராது, செல் என்பது வளரும். அறிவியல்னா என்ன? தொடர்ந்து பலன் தருவது அறிவியல். அது எல்லாரும் செய்யலாம். ஒரு வீல் கண்டுபிடிச்சாங்க, ஒரு மோட்டர் சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க, ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த பலனை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். யாரும் அதை நடைமுறையிலே கொண்டு வரலாம், அது அறிவியல். அப்போ அந்த அறிவியலை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு சில அடிப்படை காரணங்கள் தெரிந்திருப்பது அவசியம். ஒரு பல்பு வாங்கினோன்னா கடைக்கு போய் இத்தனை வாட்டு பல்பு, எல்இடி பல்பு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த அடிப்படை தெரிஞ்சிருக்க வேண்டும். பல்பை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்க வேண்டாம். அதே போல் இந்த ஃபண்டமெண்டல், இந்த அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால், இப்போ இளைஞர்கள் எல்லாம் எல்லோரும் ஃபோன் இல்லாதவங்க இல்லை. அதையே உதாரணமாக கொண்டால், இந்த செல்ஃபோனில் இருக்க சிம் கார்டு இருக்கு இல்லைங்களா, செல்ஃபோன் இருக்க சிம் கார்டு, இதுதான் ஆன்மா. ஃபோன் இருக்க அதுதான் இந்த ஜீவன், இதுக்குள்ளே ஆன்மா இருக்குது. நம்ம அந்த ஃபோனை பார்க்கும்போது நம்ம சிம் கார்டை பார்க்க முடியாது. அந்த சிம் கார்டில் ஏற்கனவே நிறைய மெமரிலாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தோட வினைகள் என்று சொல்லுகின்றோமே, அதை போன்றது. அது என்னெல்லாம் அது உள்ளே வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதை எப்படி ஏற்றிருக்காங்க, அதுதான் நம்மளையே கொடுக்கப்பட்டது. அதுதான் இங்கே இந்த நம்ம வாங்கின ஃபோனில் போட்டுக்கிறோம். அதில் பார்க்குற ஸ்க்ரீன் தான் நம்ம மனசு. அது வந்துக்கிட்டே இருக்கும், வேணான்னா தள்ளிகிட்டே இருப்போம். இல்லை நமக்கு யார் வேணுமோ அந்த நிலையிலே கொண்டு போய் அதை நிறுத்திக் கொள்வோம். பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நீங்கள் போடுற மெமரி கார்டு. அதுக்கு டவர், இந்த ஆன்மீகத்துக்கு டவர்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சிறு தெய்வங்கள். எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்கும், வருப்போம் இப்படி போவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அது எதுக்காக போகிறாங்க, எதுக்காக என்ன பண்ணாங்க, யாருக்கும் தெரியாது. இந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 மணிக்கு அந்த இறைவன் 24 மணி நேரத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு ஒரு நேரம் டைம் இல்லை, நம்ம இந்த மாதிரி அவசரமாக போகிற மாதிரி. இன்றைக்கி உனக்கு 11:30 தான் கொடுக்க போகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் என்னால் உனக்கு கூட இருக்க முடியாது, உன் மூச்சு காற்ற உள்ளே தள்ள முடியாது, வெளியில் தள்ள முடியாது. மூச்சு நம்மள உள்ளே போடுறோம், உள்ளே அனுப்புகிறோம், இல்லை வெளியில் தள்ளுறோம். அவன் தானே பண்ணுறான், உட்காந்துருக்கும்போது பண்ணுறான், படுத்துருக்கும்போது பண்ணுறான், தூங்கும்போது பண்ணுறான், எல்லாம் பண்ணுறானே. ஐயா இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு லீவு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன? அவனுக்கு 24 மணி நேரம் நம்ம வேலை கொடுத்துருக்கோமே, அவனுக்காக நம்ம ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் போகும்போது செருப்பை எப்படி கட்டி விடுறது, ஸ்கூட்டரை ஓரமாக வச்சுக்கிறது, இல்லை போகும்போது எப்படி இப்படின்றது, ஏதோ பண்ணுறது போகிறது, ஒரு நிமிஷம் கூட, அரைக்கணம் கூட அதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவதே இல்லை.
மனிதன் எப்படி வந்தான் என்பதை விஞ்ஞானத்தில் கண்டுகொள்ளலாம். அந்த உடலை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை விஞ்ஞானத்தில் கண்டுகொள்ளலாம். ஆனால் மனிதன் ஏன் வந்தான் என்பதை விஞ்ஞானம் சொல்லுமா? எப்படி வந்தோம் தெரியுது இல்லைங்களா? நிறைய நம்ம பார்க்குறோம். ஏன் வந்தான் அப்படின்னு என்னைக்காவது பார்க்குறோமா? இல்லை. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. வந்தது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம எங்கே போகிறோன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே அந்த போகிற இடம் தெரியாது. எனவே இந்த டவர் இங்கே இருக்கும்போது, இங்கே கலாசிப்பாளையம் போகும்போது, இல்லை ஆம்பூர் போகும்போது, இல்லை என்னது ஓசூர் போகும்போது, அந்தந்த டவரில் பிக்கப் பண்ணிட்டு போய்ட்றோம் அவ்வளோதான். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குது, தட்ஸ் கால்ட் இன்சாட், மேலே இல்லையா அப்லிஃப்ட் பண்ணி நம்ம பேசினா அந்த டவருக்கு போய் அங்கே போய் அங்கேயும் தான் இங்கே வருது இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மேலான ஒன்று, அதைத்தான் பெருமானார் அவர்கள், வள்ளலார் அவர்கள் சொன்னார்கள், அருட்பொழுது ஆண்டவர் என்று சொன்னார்கள். ஏன்னா இதெல்லாம் இருக்குது இல்லைன்றது நமக்கு இப்போ கேள்வியே இல்லை. இதெல்லாம் இல்லைங்களா? இங்கே ஒரு அதிசயம் நடக்குது, அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 500,000 பேர் தீப தரிசனம் செய்தார்கள், நம்மளும் வீட்டில் ஏதோ பண்ணோம், இதெல்லாம் இல்லையா இருக்குதா? அந்த பேச்சுக்கெலாம் நம்ம இப்போ வரல. ஆனால் உண்மையை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம செல்லில் பேசுகிறோம். ஆனால் இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, நம்ம காசு கொடுத்ததுனாலேயே அது 1,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் ஃபோன் இருக்குது. அதனால் காஸ்ட்லி மனுஷங்க இருப்பாங்க, ரொம்ப சீப்பான மனுஷங்க, இன்வேலிட் பர்சன்ஸ் கூட இருப்பாங்க. எனவே இந்த ஆன்மீகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இதில் இந்த நேரம் ஒதுக்கணும். இப்போ நீங்கள் ஒதுக்கிருக்கீங்களே, ஒரு ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர வேண்டும், இது தெரிந்து கொள்ள வேண்டும், இது அதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இங்கே என்ன பேசுகிறோன்னா, மற்றெல்லாம் விட்டுட்டு சன்மார்க்கத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா மற்றெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது, இது சன்மார்க்கத்தை பேசுகிறதுக்கு ரொம்ப 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 குறைச்சலான இடம் தான் இருக்குது. சன்மார்க்கம் என்பது இந்த மன அறிவு என்பதை அருள் அறிவாக ஆக்குவது. சன்மார்க்கம்னா என்னென்னா எல்லாருக்கும் தெரியும், மனத்துக்கு மனம் ஒரு அறிவை கொண்டிருக்கிறது, இதை படிப்படியாக அருள் அறிவு வரை நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதன் பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்ம நேயம் என்று சொல்லுகின்றார். அதனால் விளைவது ஆன்ம லாபம். ஆன்ம நேயத்துடன் இருந்தால் இங்கு பார்க்கும் எல்லாவற்றிலுமே உள்ளே இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு நிலை இருக்கிறதே, அது ஆன்மாக்குடைய ஆன்மாவுக்கு இடையே உள்ள நேயம். இதனால் நமக்கு கிடைக்கப் போவது என்னென்னா ஆன்ம லாபம் என்று சொல்லுகின்றார். சன்மார்க்கத்தை ரெண்டே வார்த்தையில் சொல்லுனா இப்படி தான் சொல்ல முடியும். ஆன்ம நேயம், ஆன்ம லாபம் என்று சொல்லிவிட்டால் சன்மார்க்கம் முடிந்துவிடும். ஆனால் இது கிடைக்கிறது இல்லை. இது எப்படி பெறுவது அப்படின்னா, ஜீவகாருண்யம் செய்தால் ஆன்மநேயம் தெரியும். ஒரு ஜீவன் கட்டப்படுகிறது என்று அதை நாம் பார்த்து பரிதாபப்படும் பொழுதும், அதற்கு முடிந்தால் உபகரிக்கும் பொழுதும் நமக்கு ஏற்படுவது என்ன என்றால் அந்த ஆன்ம நேயம் என்று சொல். அது இருந்தால் அந்த ஆன்ம லாபம் வரப்போகுது. அது என்ன பண்ணணும்? இந்த ஜீவகாருண்யம் பண்ணால் அது தெரியுது. ஜீவகாருண்யமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அங்கே சமையல்லாம் பண்ணுறாங்க, காலையிலேருந்து சமையல் பண்ணுவாங்க, 2 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு போட்டோம், அது முடிஞ்சு போச்சு, பாத்திரம்லாம் கழுவி கவுத்துட்டோம், அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? உன்னை பற்றி நீ யோசி, சத் விசாரம். நீங்கள் அந்த தகவல் பலகையிலே போட்டிருக்கிறீர்களே, அது சத் விசாரம் என்று தான் போட்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே நீங்கள் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக பாருங்கள், இது சத் விசாரம் என்பது அதாவது நமக்கு ஏற்படும், இதுவரையில் நாம் ஆன்மீகத்தில் எதையோ தெரிந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் முன்னேற வேண்டும், அப்பொழுது நமக்கு சில சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வது தான் சத் விசாரம். எஸ், கரெக்டாக சொன்னீங்க. எனது சந்தேக நிவர்த்தி என்று சொல்லலாம், அதுதான் சத் விசாரம். உங்களுக்கு இதுவரையில் இத்தனை கூட்டங்கள் கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பல விதமான எண்ணங்கள் தோன்றும், அதனோடு அதுலேருந்து எடுத்துக்கினீங்க,
உங்களுக்கு சிலர் தோணுது, இது ரெண்டுத்தையும் கேட்டு இந்த சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை நீங்கள் எங்கே நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றால் சத்து விசாரத்தில் செய்து கொள்ள முடியும். ஆனால் வரவங்கள்லாம் சொற்பொழிவு பண்ணிட்டு போயிட்டா உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் எப்போ தீர்த்துக்க போறீங்கன்னு தெரியாது. ஸ்டேல்மேட் என்று சொல்வார்கள், அது ஒரு தடையிலே நிற்கும். சத்து விசாரம் என்பது முதல் முதலில் இன்றைக்கு உலகமெல்லாம் பேசப்படுகின்றதும் உலகத்திலே பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டதுமான அந்த பகவத்கீதை இருக்கிறதே, அது இரண்டு பேருக்கு இடையே ஏற்பட்ட சத்விசாரம் தான். ஒருத்தருடைய சந்தேகத்தை ஒருவர் தீர்த்து வைக்கின்றார், அவ்வளவுதான். அது இன்றைக்கு உலகளாவிய இதிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இருக்கிறதுலே உன்னதமான ஒரு ஆன்மீக தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால் அதைத்தான் சொல்கின்றார்கள். ஏனென்று அதில் என்ன இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தனை சந்தேகம் வருங்க இன்னொருத்தர் அதை நிவர்த்தி பண்ணுறது. அந்த வகையில் நீங்கள் சத்விசாரம் என்று போட்டிருக்கிறீர்களே, அது பார்க்கும்பொழுது மிகவும் இந்த வார்த்தையாக சொல்லுகின்றீர்களே என்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த ஜீவகாருண்யம் சத்விசாரம் அதைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது ஆன்மீகம் தானே பேச போகிறீங்க, அப்போ அறிவியல் எங்கேயா வந்தது இதில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த மன அறிவு ஜீவ அறிவையும் ஞான அறிவையும் ஆன்ம அறிவையும் அருள் அறிவையும் அறிதலே சரியான பாதை. அந்த ஜீவ அறிவு அப்படியே போயிடக்கூடாது இல்லைங்களா, அந்த மன அறிவு ஜீவ அறிவாக மாறி ஆன்ம அறிவாக மாறி அருள் அறிவாக மாறி அந்த ஆண்டவனை அறிதலே உண்மையான படி. எனவே அந்த நாம் எப்படி வந்தோம் என்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது, அதை முதலில் எப்படி வந்தோம் என்பதற்கும் விஞ்ஞானிகள் தான் பொருள் கூற வேண்டும் என்பதல்ல, அதற்கு முன்னாலேயே நமது மெய்ஞானிகள் அழகாக வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வீடுகளெல்லாம் விதி நெறி விளங்க ஆடல் செய்து அருளும் அரும் பெறும் பொருளே. ஒவ்வொரு வீடும், வீடு என்றால் நாம் வீட்டை நம்ம வீட்டை ஹோம் சொல்கிறோமே அது சொல்கிறோம், இதுவும் வீடு தான். இதற்கெல்லாம் சில நெறிகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி ஒழுகினால் நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், இல்லாவிட்டால் எது கிடைக்குமோ அது கிடைக்கும். இந்த ஆன்மீகமெல்லாம் சமயம் மதம் என்பதிலே நிறைய இடத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. சமயம்னா என்ன? சமயம் என்ற வார்த்தை சமைத்தல் என்பதிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஏன் சமைக்கிறோம்? அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப முறப்பாக ரொம்ப விரைப்பாக இருக்கும் இல்லையா, அது அப்படியே சாப்பிட முடியாது, அதை நாம் பக்குவப்படுத்தி சாப்பிடுகிறோம். அதே போல் இந்த மனிதனும் இயல்பாகவே சற்று விரைப்பாகவும் ஆணவத்துடனும், யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டோம், அப்படி பெருசாக காமிக்கணும் ஒரு ஆசை. அந்த முறைப்பு அந்த விரைப்பு இதிலிருந்து அவனை பண்படுத்தி அந்த பணிவில் கொண்டு சேர்த்து இந்த மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே, அந்த தாவரங்கள் அந்த மிருகங்கள் அனைத்து உயிர்களுக்கும் பயிர்களுக்கும், அதே போல் இந்த இயற்கை பூதங்கள் இருக்கின்றது பஞ்சபூதங்கள், இதை நாம் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோமே, அதற்கு ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்றே ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்களே, இதெல்லாம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? நாம் ஒழுக்கத்துடன் இல்லாததால் தான் அவைகளெல்லாம் மாசுபடுகின்றன. மாசு கட்டுப்பாடு என்று சொல்வார்கள், பொல்யூஷன் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம மனசில் கட்டுப்பாடு இருந்தால் அதை உரிய இடத்துல நாம் சேர்ப்போம், இல்லைன்னா கண்ட இடத்துல விட்டுறோம். அந்த நோக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அறிவியலிலே இந்த மனிதனின் பங்கு என்ன என்பதற்கு இந்த சமயம் உறுதுணையாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த சமயங்கள் அதற்கு வழிகாட்டாமல் போய்விட்டது. ஏனென்றால் அது பிற்காலத்திலே மதங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த மதம்னாலே என்னன்னு கேட்டினா நல்ல ஒரு வார்த்தை, கொள்கையில் நிற்பது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அதிலே நிற்க வேண்டும். ஆனால் அதில் சகிப்புத்தன்மை இருக்காது. எனவே பெரியவர்கள் எல்லாம் திருக்குறள் போன்ற நூல்கள் வள்ளலார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடவுள் என்ற வார்த்தையை கூட உபயோகிக்காமல்
மதம் என்ற வார்த்தையை உபயோகிக்காமல் பெரும்பாலான நூல்களிலே சமயம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அதை குறிப்பிட்டால் நமக்கும் சற்று இதமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வன்மை உள்ளதாக இருக்காது சமயம் என்று சொன்னால். மதம் என்று சொன்னால் அது ஏதோ பிரச்சனைக்கு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அந்த வகையிலே இந்த ஏனென்றால் மதம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்குன்னு சில கோட்பாடுகள்லாம் இருக்கும், அதுக்குன்னு சில அடையாளம்லாம் இருக்கும். ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட், இதெல்லாம் செய்யணும், சாயங்காலம் இதை பண்ணணும், காலையில் இதை பண்ணணும், அப்படிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு எல்லை, இதை தாண்டி நான் போக மாட்டேன், அதுக்குன்னு ஒரு காலம், ஒரு கோட்பாடு, ஒரு தருணம், நியாய தீர்ப்புகள், மார்க்கங்கள் என்றெல்லாம் அதை வைத்திருக்கிறார்கள். இதையே அறநெறி என்றும் சொல்வார்கள். அறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட விதிவிலக்குகள். அறன் அறன் வலியுறுத்தல்லாம் சொல்லுவாங்க. அறம்னா என்னங்க, தர்மம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனால் கொடுக்கப்பட்ட விதிவிலக்குகள் நம்ம ஜீவகாரணியம் பண்ணணும். இல்லை ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஒரு வேர் வேணும், அப்போ அது அந்த வேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஜீவகாரணியம் இல்லாத செயல் அல்லவா. ஆனால் அந்த இறைவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறான், இது விதிவிலக்கு, நான் படைத்த ஒரு உயிரை காக்கத்தானே என்னை செய், இதை செய் என்று அவன் விதிவிலக்கு தருகின்றான். அறம் என்பதே விதிவிலக்கு தான், அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாத்தையும் சட்டம் போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் பயிலாக போட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட விதிவிலக்குகள் அல்ல, இது ஆண்டவனால் தரப்பட்டது. இதுக்கு மேலே நான் எங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், யாருமே இல்லை, நீங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பிட உட்காடுறேன், யாருமே இல்லை, நான் இந்த கையில் சாப்பிடுவேண்ணா, சாதாரணமாக இல்லை இல்லையா, ஏன் இது விதிக்கப்பட்டது, இது சுய தர்மம், எனக்காகவே நான் ஏற்படுத்தி கொண்டது. அது யார் சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா, அதில் நம்ம செய்யவே மாட்டோம் அட் எனி காஸ்ட். இது விதி, இதிலே சில விதிவிலக்கு என்று சொல்கிறோம். சரி, இப்போது முதலிலே அண்டம் என்று சொல்வார்கள், பிண்டம் என்று சொல்வார்கள், வெளியில் உள்ளது, இது உடம்பு. இதை வள்ளலாரும் சொல்லும் பொழுது மிக அழகாக, முதலிலே அவர் நம்மை போல தான் ஆசைப்படுகின்றார். எப்படி படுறார்னு சொன்னால், மெய்யருள் வியப்பு என்ற தலைப்பிலே சொல்லுகின்றார், அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய, அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய, ஆசைப்பட்டது அறிந்து, நான் ஆசைப்பட்டேன் அதை அறிந்து தெரித்தாய், எனக்கு தெரிவித்தாய், எப்படி மந்திரம் இல்லை, அறிவை தூண்டியே. ஆன்மீகம் என்பதிலே என்னென்னவோ இருக்கும், ஆனால் வள்ளலார் என்று எடுத்தால் அறிவு 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 மீண்டும் அறிவு அறிவு, அறிவை மட்டுமே போதிக்கும் ஒரு மார்க்கம் சன்மார்க்கம். எனவே அவர் சொல்லுகின்றார், அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே, ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய், அறிவை தூண்டியே. முதல்ல அண்டப்பரப்பை தெரிஞ்சுக்கணுன்றார், பிறகு என்ன, பிண்டத்து உயிர்கள் பொருத்தும் வகையும், பிண்டம் தன்னையே பிரியும் வகையும், பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே, எனக்கு பின்னாடி தான் சொன்னேன், அண்டப்பரப்பின் இது தெரியணும், அப்புறம் இந்த பிண்டம், இந்த பிண்டத்தின் உயிர்கள், இந்த தனியாக இந்த பிண்டம் எங்கேருந்து வந்து, இந்த உடம்பு இருக்கல ஜீவன், இது எங்கேருந்து வந்தது, உயிர் இருந்தது அது எங்கேருந்தது, இதை எப்படி நீ எனக்கு பொருத்துகிறாய், இந்த பிண்டத்து உயிர்கள் பொருத்தும் வகையும், நீ இதை சேர்த்து வச்சிட்றப்பா, அதுக்கப்புறம் அது பிண்டம் தன்னையே பிரியும் வகையும், அது இந்த உடம்பு விட்டு ஓடி போகுது, பிரியா வகையும் அது சேர்ந்திருப்பதற்கும் வழி இருக்கிறது, ஆனால் அது நிறைய பேர் செய்யலை, யாரும் செய்யலை, எல்லாம் இங்கே தான் சமாதியானாங்க.
அந்த பிண்டத்து உயிர் அந்த பிண்டத்திலிருந்து உயிர் பிரியா வகையும் எனக்கு நீ தெரிவித்தாய். நாம் பார்க்கும் அருளாளர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே சமாதி இருக்கு. பழனி அப்படின்னா போகர் சமாதி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. திருமூலர் இருந்தார், அவருக்கு திருவாவடுதுறை என்ற இடத்திலே 3000 பாட்டுகள் எழுதியவர், 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர் எல்லாம் சரித்திரம் சொல்லுகின்றது, அவருக்கும் சமாதி இருக்கின்றது. ஆக அருளாளர்கள் பலருக்கும் அந்த நிலைதான். ஏனென்றால் அது சைவம், சைவத்திலே நாம் இங்கே எதையும் குறை நிறை சொல்வதல்ல. இங்கே ஒரு வரியை சொல்லுகின்றார், இந்த பிண்டத்து உயிர்களை பொறுத்துகின்றாயே, பொருத்தியவுடன் அது என்ன வாழ்கிறது, பிறகு அது பிரிந்து விடுகிறது. அந்த வகை எப்படி, ஏன் பிரிகிறது? நீ எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாய், கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே, எதுக்கு மரண பெரும்பிணி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய இந்த உடம்பில் நீ அந்த உடம்பை காப்பாற்றியிருந்தால் கரணங்களை கொடுத்தேன், அந்த கரணங்களை வைத்து நீ ஒழுங்காக இருந்தால் நீ அதை நீட்டிக்கலாம் அல்லது மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். மரண பெரும்பிணி வாரா வகை மிகு, அந்த மரண பெரும்பிணி வராது. எப்போ நீ காட்டிய அந்த கரண பிறந்த அந்த கரண பெருந்திரல்கள் இருக்குது, கரணம்னா என்ன, மெய் வாய் கண் மூக்கு பொறுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வேண்டாமல் விட்டுறதுனால நாம் மரணம் சம்பவிக்கின்றது. எனவே அந்த பிரியும் வகையை எப்படி என்று கண்டுபிடித்து விட்டேன், அது பிரியா வகையும் அது போகாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு வச்சு. அப்போ இவர் கேட்கும்போது என்ன சொல்ல, முதல்ல பிண்டம் சொல்கிறார், அண்டம் சொல்கிறார், நம்ம இங்கே வந்துட்டோம், ஆனால் இது எப்படி வந்தது, இந்த உடம்பு இந்த ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கிறதுனால தானே, இந்த வெளி என்று ஒன்று இருப்பதனால தான் நம்ம இங்கே பிறந்திருக்கின்றோம் அல்லவா. எல்லா இடத்துலும் நம்ம வெளியே யூஸ் பண்ணுறேன் இல்லையா, வாய் திறந்தால் தான், வெளி இருந்தால் தான் நம்ம ஏதாவது சாப்பாடு போட முடியும், அந்த வெளி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய வெள்ளி டம்ளர் இருக்கலாம், ஸ்பேஸில் தான் பாலை ஊற்றி குடிக்க முடியும், வெள்ளி டம்ளர் ஒன்றும் பண்ண முடியாது. செவத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கோம், ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ண முடியும், செவத்துல போய் உட்கார முடியாது. எனவே இந்த வெளியை இந்த பஞ்சபூதங்களை நீ கொடுத்தாயே, அதை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிய வேண்டும் என்றால், முதலிலே நீ அதை எப்படி படைத்தாய் சொல்லும்போது, அது என்ன உனக்கு எப்படியா ரொம்ப பெரிய சமாச்சாரமாக, அதையும் அது வந்து 30வது பாட்டு மெய்யர்கள் வகுப்பில், அடுத்த பாட்டில் சொல்கிறார் 31ல், அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்கள் ஈதியே அறிந்தேன் அங்கை கனி போல் அவற்றில் உள்ள செய்தியே. அண்டாண்டங்களுக்கும் அப்பால் என் அறிவு செல்கிறது, முடியுமா, முடியும், முடிந்தது, செய்திருக்கிறார், சொல்லுகின்றார். பிண்ட கோடி முழுதும் இந்த பிண்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ வகையான உயிர்கள், 84 லட்சம் யோனி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த இதில் காணப்பெற்று நின்னையே பேசி பேசி, எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, பேசி பேசி நாம் எல்லாம் எதையோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் பேசுகின்றோம். அதே போல் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், எதையோ ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலில். எனவே அவர் அழகாக சொல்லுகின்றார், நின்னையே பேசி பேசி வியக்க, ஒரு தரம் சொல்ல, பேசி பேசி வியக்கின்றேன், என்னத்த எதுக்காக, இப்பிறவி தண்டனையை, இந்த பிறவி என்ன கொடுத்துட்டு இல்லையா, இதை நான் இனிமேல் விடப்போறதில்லை, இதை வைத்துக்கொண்டே நானும் மரணமில்லா பெருவாழி பெற்று இந்த மக்களுக்கும் அதை சொல்லித்தரப்போகின்றேன் என்ற ஒரு ஆவலிலே அந்த மெய் அருள் வியப்பை சொல்லுகின்றார். அப்போ இந்த பிண்டத்தை என்ன சொல்கிறார், அப்போ பிண்டத்தை அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்திலே உள்ள தாவரம் அது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாட்டை சொல்கிறாரு, மகாதேவ மலை 25வது பாட்டில், வானே அவ்வான் உலவும் காற்றே காற்றில் வறு நெருப்பே நெருப்புறு நீர் வடிவே நீரில் தான் ஏயும் புவியே அப்புவியில் தங்கும் தாவரமே சங்கமமே ஊனே உயிரே என்று சொல்லுகின்றார் மகாதேவ மாலை. வானே சட்டன்லி இட் இஸ் ஸ்பேஸ், எது ஒரு ஏகாரம் போடுறார், முத முதந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஸ்பேஸ், வானே சட்டன்லி இட் இஸ் ஸ்பேஸ். அப்புறம் என்னாச்சு, வான் உலவும் காற்றே, அந்த விண்ணிலே ஒரு காற்று மண்டலம் சுழன்று கொண்டு ஆடி நின்றது. வான் உலவும் காற்றே, அந்த காற்றில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், காற்றில் வறு நெருப்பே,
எங்கிருந்தோ ஒரு நெருப்பு வந்தது. காட்டில் வறு நெருப்பே, நெருப்பு ஒரு நீர் வடிவே, அதில் நீர் உள்ளாயிற்று. நீரில் தான் எய்யும் புவியே, அதன் பிறகு இந்த பூமி உருவாயிற்று என்று சொல்லுகின்றார். இதை அவர் 1824 பிறந்து நமக்கெல்லாம் சொன்னார். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாட்டு இருக்குது, இது ஒரு வள்ளலார் பாடியது, ஒரு மெய்ஞானி பாடியது, அப்படியே வைத்து விட்டோம். இதற்கு ஆதாரமே இல்லை. ஏறத்தாழ 1942 வாக்கிலே தான் ஐன்ஸ்டீன் சொல்லுகின்றார், இந்த வழி இப்படியாக இருக்கும் என்று. சைவர்கள் சொல்வார்களே, வானே அப்படின்னு சொல்லவங்க வானாகி வழியாகி ஒளியாகி என்று சொல்வார்கள். ஆகி ஆகி இது அதுவாயிற்று, அது அதுவாயிற்று அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஆயிற்று? அங்கே தான் ஒரு கேள்வி. சத்விசாரம் என்பது இங்கே தான் வருகிறது. அது இருந்து இது இருங்க, வானம் இருந்தது, காற்று இருந்தது, நெருப்பு இருந்தது, எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். ஆகி ஆகி என்று சொல்லுகின்றோம். ஆனால் இது எப்படி ஆயிற்று தெரியலையா? அது இங்கே பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், சற்று நடுவயத்தினர் மூத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜூபிட்டர் வியாழன் என்ற கிரகத்திலே ஷூமேக்கர் லெவி என்ற ஒரு வால் நட்சத்திரம் வெளியிலிருந்து மோதியது. அப்போது அந்த விஞ்ஞானிகள்லாம் அதை ரொம்ப பின்பற்றி தொடர்ந்து நம்ம டிவிலையும் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த வியாழன் என்னும் கிரகத்திலே இரண்டு விதமான வாயுக்கள் தான் இருந்தது. இட் இஸ் ஒன்லி எ கேஷியஸ் பிளானட், வேற ஒன்றும் இல்லை. அந்த என்ன கேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஹைட்ரஜன் ஒரு கேஸ், நீர்வாயு என்று சொல்வார்கள். இன்னொன்று நைட்ரஜன், அது மந்த வாயு. இந்த இரண்டும் கெமிக்கலி சேர முடியாது. அது தனியாக மந்த வாயு, இது நீர்வாயு. இதுக்கு அப்படியே சுற்றிட்டு இருந்து எத்தனை ஆண்டு கோடிகளாக, பூமி தோன்றிய 430 கோடி ஆண்டுகளாகின்றன. அப்போது இது எப்படி வந்தது நமக்கு தெரியல. ஆனால் இப்போது அந்த வியாழன் கிரகத்திலே அந்த ஷூமேக்கர் லெவி என்பது மோதிவிட்டது. இப்போ இந்த மகாதேவ மாலை பாட்டில் பார்த்தீங்கன்னா, வானே ஸ்பேஸ் இருந்ததா, அப்புறம் வான் உலவும் காற்று என்ன இருந்ததுங்க, ஹைட்ரஜன் நைட்ரஜன் தான் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. எத்தனையோ யுகமாக சுற்றி கொண்டிருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நோ ரியாக்ஷன், நோ அசோசியேஷன் இஸ் பாசிபிள். ஷூமேக்கர் லிவி எரிஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பொருள் எரிய வேண்டும் என்றால் என்ன வேண்டும், ஆக்சிஜன். பெர்ஃபெக்ட், அது இருந்தால் தான் எரியும் இல்லையா. அப்போது அதில் இருக்கிற அந்த கார்பனும் அந்த ஆக்சிஜனும் உள்ளே வந்து விழுது, ஸ்பிரிண்ட்டு துண்டு துண்டாக போய் விழுது. அந்த ஆக்சிஜனை அங்கே கொண்டு சேர்த்து விட்டது. அங்கே ஏற்கனவே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் என்ன வரும், ஃபஸ்ட் கிளாஸ். அது அடுத்த நிமிஷத்திலே ஒரு டிராப் தோன்றியிருக்கலாம், 1000 வருஷத்துக்கு அப்புறம் தோன்றலாம், 500,000 வருஷத்துக்கு அப்புறமும் தோன்றலாம். ஆனால் தோன்றித்தான் ஆக வேண்டும் என்பது தான் விஞ்ஞானம் சொல்லுகின்றது. அது விஞ்ஞானி சொல்லவில்லை, வள்ளலார் சொல்லுகின்றார். அப்போ தண்ணி வந்துட போகுது. இப்போ 4 வெளியிருந்தது, காற்று இருந்தது, நீர் நெருப்பு இருந்தது, நீராகிவிட்டது. இந்த பாட்டில் இந்த வரிசையை சொல்கிறார். இந்த பாட்டை 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விளக்கம் தர முடியும் என்றால் தரதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் அதை தூற்றாமல் வைத்திருந்தோம். இவர் சாமி சாமி சாமின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவரை பார்த்து அவர் சட்டி சாமியார் ஒரு சங்கத்தை வேற இங்கே ஆரம்பித்து போயிட்டார். ஆக இவர்களெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், மொத்தத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அப்படி அல்ல. விஞ்ஞானத்திற்கு அடுத்த நிலைமை தான் மெய்ஞானம். அங்கே போகிறவங்க இது வழியாக தான் போயாகணும். இந்த விஞ்ஞானம் தெரியாமல் இந்த சித்தர்கள் பாடல்களோ ஞானியர் பாடல்களோ இது இல்லாமல் அது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்படித்தானே இல்லையா?
இதற்கு ஆதாரம் மாத்திரம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், முதலிலே அப்போ இப்போ தண்ணி தண்ணியே தான் மொத்தமாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் சிண்டர்ஸ் ஃபார்ம் ஆகி லேண்ட் ஃபார்ம் ஆகும். நமக்கு அதற்கு ஆதாரமும் இருக்கின்றது. இந்த தசாவதாரங்கள் என்று சொல்வார்களே, அதிலே முதல் முதல் அவதாரம் இது என்று சொன்னால், கொஞ்சம் மாற்றிக்கலாம், அது ரெண்டாவது. ரொம்ப வேகமாக போகிறீங்க. மச்சம், கரெக்ட். அந்த மச்சம், அந்த மீன் என்பது நீரில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீர் மட்டும்தான் இருந்தது, எனவே அந்த மீன் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மண், சிண்டஸ் களிம்புலாம் சேர்ந்து கொஞ்சம் மண் வந்தது. அதில் என்னாச்சு அடுத்த அவதாரம்? ஆமை. அது தண்ணியிலும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் தரை நிறைய வந்த அப்புறமா அடுத்தது வராகம், சிம்மம், இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இதெல்லாம் பிரபஞ்சம் தோன்றிய பிறகு. ஆனால் அது எப்படி தோன்றியது என்பதற்கு சரியான, ஏன்னா யாரும் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ணி வைக்கலை. இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கிரகத்தில். அதே நிலைமை தான் அங்கே. கிரீன் ஆப்பிள் ஆல்வேஸ் சார்ஸ். அங்கே பச்சையாக இருக்கிறது கசப்பாக இருந்ததுன்னா, புளிப்பாக இருந்ததுன்னா இங்கேயும் புளிப்பாக தான் இருக்கும், அதுதானே. இதே நிலைமை தான் இங்கே இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளலார் இங்கே பதிவு செய்கின்றார். என்னங்கய்யா, இங்கே ஒரு வடலூரில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு, அந்த ஊருக்கு இன்னுமே பஸ்ஸு கிஸ்லாம் வசதியே இல்லை, அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பெரிய இதெல்லாம் வச்சிட்டுல, பெரிய விண் ஆராய்ச்சி மையங்கள்லாம் வைக்கலை, அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த விஞ்ஞானம் என்பது இந்த மாதிரி அந்த பாடலே நாம் பார்க்கின்றோம். இதில் இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சரிங்க, இப்போ இது இந்த அஞ்சு பூதங்கள் என்று சொல்லுகின்றோமே, அது தோன்றிவிட்டது. அதுக்கப்புறம் தான் உயிர் தோன்றுவது என்று சொல்லுகின்றார். உயிர்கள் எப்படி, அப்போ இதுவரைக்கும் உயிர் தோன்ற முடியாது. அப்போ அந்த உயிர்கள் எப்படி தோன்றின என்பதை அகவலிலே புற நடுவோடுகளை புணர்ப்பித்து ஒரு முதல் என்ற இதில் ஒரு 32 வரியில் சொல்வார். இந்த உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமானது 9 வகை சொல்லுகின்றார். அதிலே இந்த பூமி, இந்த கடல், அதிலே உள்ள உப்பு, சந்திரன், சூரியன், இவர்களெல்லாம் சேர்த்து தான் முதல் செல்லை உருவாக்கியது. அணு என்பது வளராது, செல் என்பது வளரும். இந்த முதல் செல் எப்படி தோன்றியது என்பதை அந்த புறநடுவோடுகளை, ஏனென்றால் நான் எதற்காக சொல்கிறேன்னா, என்னை பற்றி சொல்ல வரவில்லை, அந்த அகவல் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அந்த அகவலுக்கு நான் ஒரு ஆங்கில உரை எழுதி வைத்திருக்கிறேன், இன்னொரு பப்ளிஷிங். அதில் அவர்களெல்லாம் வேறு விதத்திலே அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க விஞ்ஞானம், இந்த 9 எப்படி வருது அப்படின்றதுக்கு சான்றுகள் எல்லாம் அதே அருட்பாவில் இருக்கின்றது. வடிவுடை மாணிக்க மாலை, நீங்கள் ஒரு பாட்டு சொன்னீங்களே, வாழ்நாள் அடைவர் என்று சொல்லுகின்றீர்களே, அடி வடிவுடை மாணிக்க மாலையில் வருகின்றதே அந்த பதிக, அந்த 100 பாடலிலே முதல் பாடலாக வள்ளலார் அழகாக சொல்லுவார். கடலமுதே செங்கரும்பே என்ற அந்த பாடலை, முதல் பாடலை ஆரம்பிக்கின்றார். பாருங்கள், அப்போ கடலமுது என்றால் என்னென்னா உப்பு, செங்கரும்பு என்றால் என்ன இனிப்பு. மனுஷனுக்கு டீஹைட்ரேஷன், அது இது ஹாஸ்பிட்டலில் தூக்கின ஓடனா என்ன பண்ணுறாங்க, முதல்ல ட்ரிப்ஸ், ட்ரிப்ஸில் என்ன போடுறாங்க, அண்ட் சலைன், ரெண்டு தானே. இதைத்தான் அந்த வடிவை உடைய மாணிக்கம், நம் வடிவை உருவாக்கிய அந்த மாணிக்கம், அந்த வடிவை, இந்த வடிவை உருவாக்கியவள் என்று சொல்லுகின்றார். இங்கே உருவாக்குவதற்கு எது காரணமாக இருந்தது? கடலமுதே செங்கரும்பே என்று ஆரம்பிக்க பல உண்மைகளை அழகாக பதித்து வைத்திருக்கின்றார். அப்புறம் இது உடலுக்கு, இந்த செல்லு உருவாவதற்கு இந்த வாட் இஸ் த மூன்ஸ் ரோல் இன் கிரியேட்டிங் லைஃப் ஆன் எர்த் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் அண்மையிலே ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்தது. அதிலே சொல்லுகின்றான், அந்த சந்திரன் இந்த பூமியில் இடித்து இடித்து தான், அந்த கடல் நீரிலும் அந்த உப்பிலும் சேர்த்து இடித்து இடித்து தான் அந்த முதல் செல் உருவாக்கப்பட்டது என்பதை அவன் அழகாக விளக்குகின்றான். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிடப்பட்ட ஒரு ஆங்கில புத்தகம், வாட் இஸ் மூன்ஸ் ரோல் இன் கிரியேட்டிங் லைஃப் ஆன் எர்த்
என்ற புத்தகத்திலே வெளியிடுகின்றார். ஐயா அவர்கள் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று பார்க்கலாம்.